ஜெயாடி விநேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இந்த குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சி நிஜமாவே நிறைய நேயர்களுக்கு பிடிச்சி நான் பார்க்குற இடத்துல தான் ரொம்ப சந்தோஷமாக அதை பற்றி சொல்கிறீங்க. ஏன்னா குழந்தைங்களோட சமைக்கிற போது அதில் உள்ள சந்தோஷமே தனி தான். அந்த வகையில் இன்றைக்கும் குழந்தைங்களோட தான் பண்ண போகிறோம். ஸோ குழந்தைங்களாம் வெயிட்டிங், கூப்பிட்டுருவோமா அவங்களெல்லாம்? வாங்க வாங்க குட்டீஸ். குட்டீஸ் எல்லாம் வந்தாச்சு. குட்டீஸ் எல்லாம் வழக்கம் போல் நம்ம அறிமுகப்படுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கேட்டுருதான். குட்டிமா, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? ஏம் ஷியாம் கார்த்திக். ஷியாம் கார்த்திக், ஓகே. உங்கள் பேர்? என் பேர் விபன்யா. ஓ, விபன்யா, நல்ல ஒரு டால் மாதிரி நிற்கிறா பாருங்க. நீங்கள்? என் பேர் லதாஷா ராஜ்குமார். லதாஷா ராஜ்குமார், நல்ல அழகாகவே பேரை சொல்லிட்டாங்க. ஸோ மூணு பேருமே அவங்கள அறிமுகப்படுத்திட்டாங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத முதல்ல கேட்டுடலாம். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்குலாம் என்னென்ன பிடிக்கும் யோசிக்கிறியே? பிடிச்சது தெரியாதா? சட்டன் ரவா லட்டு பிடிக்குமா? ஐயோ, நான் இன்னைக்கு ரவா லட்டு கொண்டு வரலையே. சரி, வேறு ஸ்வீட் பிடிச்சா மாதிரி உனக்கு ஸ்வீட் பிடிக்கும்ல? ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ரசபேரி. ரசபேரியா, அது என்னது? அது ரசகுல்லா மாதிரியே இருக்கும், ஆனால் அது சாஃப்டாக இருக்கும். அப்படியா? ஸோ புதுசாக இருக்கு, யார் வீட்டில் அம்மா பண்ணுவாங்களா? இல்லையா, நீ வாங்கி தான் சாப்பிட்ருக்கியா? வரும்போது எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டுல. ஆ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் லதாஷா ராஜ்குமார். லதாஷா ராஜ்குமார், நல்ல தலையை அசைச்சு அசைச்சு அழகாக சொல்லிட்டாங்க. இங்கே உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு கோவில்பட்டி கருப்பட்டி மிட்டாய்லேருந்து, விழுப்புரம் முட்டு மிட்டாய்லேருந்து, இட்டாலியன் லசானியா மேக் அண்ட் சீஸ்லேருந்து, எத்தியோப்பியன் இஞ்சீரா வரைக்கும் எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு பிடிச்சது நான் சாப்பிட்ருவேன். சூப்பர்ப்பாங்க. ஏன்னா இது லிஸ்டே போடுறாங்க, நம்ம பண்ண போகிறது அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் நீ பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியும் தேர்ந்தெடுத்துருக்குறோம். ஸோ அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கொடுக்குற லிஸ்ட்டுக்குலாம் நான் எங்கே தேடிட்டு போகிறது இல்லையா? பண்ணிவிடுவோம். இப்போ இன்றைக்கி நாம் செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது நட்ஸும் கார்ன்ஃப்ளாரும் போட்டு ஒரு அல்வா. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கிளறுற போது அது கொஞ்சம் நல்ல நட்ஸ் எல்லாம் இருக்கிற போது ஒன்று ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், எல்லாம் கலந்து தான் இல்லையா? அடுத்தது பார்த்திங்கன்னா மாலாடு. அது வந்து நல்லாவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, பாரம்பரியமான ஒரு உணவு. இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம எடுத்துருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் நட்ஸ் அல்வாவை கிளறிடுவோம். அது கிளறி செட் ஆகிறதுக்குள்ளார அந்த மாலாடையும் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் நட்ஸ் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் ஒரு கப், சர்க்கரை 1.5 கப், நெய் 1/2 கப், பொடியாக நறுக்கி நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் வெள்ளரி விதை 1/2 கப், ஆரஞ்சு ரெட் கலர் சிறிதளவு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போது ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன் அடுப்பில். தம்பு, அங்கே கொஞ்சம் இது எடுங்க குட்டி, தண்ணி இருக்குது பாருங்கள் பாட்டிலில், அது கொடுங்க. இதில் வந்து ஏறக்குறைய ஒரு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். சர்க்கரைக்கு அளந்து ஊற்றிக்கிறதா இருந்தாலும் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் சர்க்கரையை நான் ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன், சர்க்கரையை போட்டுக்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு பண்ண போகிற அந்த நட்ஸ் அல்வா உங்களுக்குலாம் பிடிக்குமா? இதுல வந்து தண்ணி 3 கப் நான் அளந்து வச்சிருக்கேன். ஏன்னா அந்த மாவு வேகிறதுக்கு நமக்கு தண்ணி வேணும், அதனால 3 கப் அளவுக்கு தண்ணி இதுல அளந்து வச்சிருக்கேன். இது அங்க வச்சிடுங்கடா, ஒரு நல்லா கரைச்சிக்கலாம். இது வந்து கார்ன்ஃப்ளவருக்கு வந்து நான் 1:3 தண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா அந்த கார்ன்ஃப்ளவர் வேகணும், தண்ணியை கம்மியாக வச்சிட்டிங்கன்னா நம்ம ஊற்றின உடனே அது கட்டிப்பட்டு போய்டும், வேகிறதுக்கான அதுக்கு அந்த மாய்ச்சர் இருக்காது. அதனால் அது தேவையான அளவு தண்ணிங்கிற போது 1:3 தண்ணி. இந்த பக்கம் சர்க்கரை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். கொதிச்ச ஒரு பிசுக்கு பதம் வந்தால் போதும், உங்களுக்கு கம்பி பதம் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு பிசுக்கு பதம் வந்தால் போதும். இதில் சிலர் பார்த்திங்கன்னா அழகாக அந்த ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்க வேணாங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கேரமலைஸ் பண்ணி கொஞ்சம் சர்க்கரை கலப்பாங்க. பட் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசஸ், அது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறது கொஞ்சம் கலர் சேர்த்து பண்ணுறதுன்னு பண்ணுறேன் நான். உங்கள் வீட்டில் என்ன அல்வா பண்ணுவாங்க? கோதுமை ஹல்வா எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, கருப்பட்டி ஹல்வா பண்ணுவாங்க. கருப்பட்டி ஹல்வா பண்ணுவாங்களா? யார், பாட்டியா அம்மாவா? பாட்டி தான் பண்ணுவாங்க. மம்மி வந்து கான்டினென்டல் டிஷ் தான் பண்ணுவாங்க, அதுதான் மம்மி பண்ணால் நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம். ஸோ அல்வாலாம் பாட்டிக்குன்னு வச்சுட்டீங்க? ஆமாம். பாதுஷா பண்ணுவாங்க தீபாவளி டைம்ஸில், கலக்கலா ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க, மிக்சர் பண்ணுவாங்க. அப்பா, ஸோ உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துடலாம். உங்கள் வீட்டில் எப்படி
வீட்லயும் பாதுஷா பண்ணுவாங்க. பாதுஷா பண்ணுவாங்களே, யார் பண்ணுவா? அம்மாவா? பாட்டி. பாட்டி. ம், இப்ப உங்க வீட்ல எப்படி? எங்க வீட்ல குலாப் ஜாம், ரசகுல்லா, ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா? யார் பண்ணுவா? அம்மா. இப்ப உங்களுக்கு யார் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அம்மா செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்கும், பாட்டி செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்கும், மாமி செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப தான் பிடிக்கும். ஓ, ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா? ஆமா. யாரையும் விட்டு கொடுக்கல. சூப்பர். ஆ, உங்க வீட்டில்? எனக்கு அப்படிதான். அப்படிதான் எனக்கு அம்மா. அம்மா செஞ்சு கொடுத்தா பிடிக்கும். ஸோ அம்மா வந்து ரசிச்சு ரசிச்சு செஞ்சு கொடுப்பாங்கல்ல? சூப்பர். ஆ, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு என்ன ஸ்வீட் ஏதாவது பண்ண தெரியுமா? உங்களை கிச்சனுக்குள்ளே விடுவாங்களா? என்ன கிச்சனுக்குள்ளே விடுவாங்க? நான் வந்து ஸ்வீட்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கேன், பட் ஆனால் நான்வெஜ் தான் கொஞ்சம் எனக்கு நல்லா சமைக்க தெரியும். நான்வெஜ்க்கு போயிட்டீங்களா? ஆமாம். ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸ்வீட்ஸில் வந்து பன்னீர் குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். ஓ, அடே எங்கள் அப்பா. ஓகே. ஸோ இடையில பேசிகிட்டு இருக்கும்போதே இது வந்து அந்த பிசுக் பிசுக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த மாவை நம்ம ஊற்றணும். திரும்ப ஒரு தடவை இதை நல்லா கரைச்சிக்கங்க. ஏன்னா சில நேரங்களில் கீழே போய் அப்படியே நிற்கும், அதனால் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு தீயை குறைச்சி வச்சு தான் இந்த அல்வாவை கிளறணும். இந்த பாத்திரத்தை அங்கே வச்சுடுங்கப்பா. இது சீக்கிரமே கட்டிப்படும், அதனால் விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அது கிளற 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 கெட்டியாகிட்டே வந்துடும். ஓகே, நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு இது வைக்கலாமா? நான் இப்போது மாவுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துனேன் நீங்க கவனிச்சிங்களா? மாவுல எவ்வளவு தண்ணி ஊத்துறேன்? 3 கப். 3 கப்ஸ் வாட்டர். நாட் பேட் பா. சோ இந்த ஸ்வீட் இப்ப நான் இங்க பண்றேன், அதே மாதிரி வீட்ல போய் பண்ணி காமிச்சிடுவீங்களா? ட்ரை பண்றேன். சூப்பர் சூப்பர். நான் வந்து கிரவுண்ட்நட் லட்டு பண்ணுவேன். கிரவுண்ட்நட் லட்டு பண்ணுவீங்களா? அதுக்கு ஸ்டவ் கிட்டே போவேணா. என்ன ஸ்வீட் பண்ணுவீங்கன்னு நான் கேட்கறதுக்குள்ள நீங்க பண்ற ஸ்வீட்டே சொல்லிட்டீங்களே. சூப்பர். அதுக்கு ரவுண்ட் நட் லட்டுக்கு பாட்டி அம்மா வந்து நல்ல பாகெல்லாம் எடுத்து கொடுத்துடுவாங்களா? அது சூடா வேற பிடிக்கணுமே, பிடிச்சிடுவீங்களா? சூடா எல்லாம் இருக்காது, சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருக்குமா? எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க, மெத்தட் சொல்லுங்க, பாட்டியும் கத்துக்கிறேன். கிரவுண்ட் நட் வந்து தோல் உரிச்சு வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ், முந்திரி, பாதாம் எல்லாம் உடச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த வேர்க்கலை வந்து நல்லா உடைச்சிடணும். அது மாதிரி மிக்சியில போட்டு பவுடர் மாதிரி ஆக்கிடணும். அதுக்கப்புறமா வந்து அது மேல நிறைய ஹனி போட்டு நட்ஸ் ஆட் பண்ணி அதை ஒட்டு பிடிச்சி சாப்பிடுவோம். புது இதுவா இருக்கு, டெக்னிக்கே வித்தியாசமா இருக்கு, சூப்பரா இருக்கே. அது ரெகுலரா பண்ணி சாப்பிடுவீங்களா? இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் இல்ல? ஆமா, பாட்டி தான் சொல்லி தந்தாங்க. பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர் சூப்பர். பாட்டினா அம்மாவோட அம்மாவா பாப்பாவோட அம்மாவா? அம்மாவோட அம்மா. அப்படியா? சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஓகே. நீங்கள் தம்பி கிச்சனுக்குலாம் போவீங்களா? விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஸோ நமக்கு ஜாலியாக ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே என்ன செஞ்சு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாடுறலாம். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவியா? என்ன கமெண்ட் சொல்லுவா அம்மா கிட்ட? பிடிச்சது பிடிக்கல? நல்லா தான் சொல்லுவோம். நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இல்லைன்னா சொல்லிட்டா மூஞ்சி அப்படியே மாறி போயிடும். உங்களுக்கு ஹர்ட் பண்ண வேணால சோ எதுனா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம். அது சேவல் என்ஜாய், அதுதானே மெயினா? ஏதாவது பத்தல உப்பு பத்தலனா கொஞ்சம் உப்பு போட்டு நம்மளே சாப்பிட்டுக்கலாம். காரம் பத்தலனா ஒண்ணு இல்ல, ஸ்டவ் ஆன் பண்ணி காரம் கொஞ்சம் எண்ணெயில தாளிச்சு போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். நம்மளே பண்ணிக்கலாம், குறையில சொல்ல மாட்டேன். ஓ, நாட் பேட், நாட் பேட். பரவாயில்லையே. உங்க வீட்லயும் காரம் இதெல்லாம் உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுவியா? அம்மாட்ட போய் சந்தோஷமாக சொல்லக்கூடாதா? சொல்லுவீங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்களா, திக்காயிட்டே வருது, நீங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டே வருது. இப்போ ஒரு ஸ்பூன் எடுற அப்படி அந்த தண்ணி எடுவான். கொஞ்சமாக கலர் போடணும்ல, இப்படி இருந்தால் கலர் நமக்கு வந்து பிடிக்காது. அதனால் தண்ணி கொஞ்சமாக கலர் போடுக்கலாம். அந்த கலர் வேண்டான்னு நினைக்கலவங்க, இதில் வந்து மஞ்சள் தூள், மஞ்சள் கலருக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லைனா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து கலர் போடலாம். கொஞ்சமாக நம்ம கலர் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். டார்க்காக வேணால் டார்க்காக போட்டுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல இந்த கம்பெனி கலர், ஆனாலும் ஃபுட் கலர்ஸ் வேணாமல் நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணால் என்னென்ன நல்லது. ஸோ மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டால் மஞ்சள் கலர், இந்த இந்த கலர் நல்லா ஒரு டார்க்காக இதுவாக வேணும் அப்படின்னா நம்ம சில நேரங்களில் பீட்ரூட்டை நல்லா ஜூஸ் எடுத்து அது கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும், பட் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் கலர். சாஃப்ரன் யூஸ் பண்ணலாமா மேடம்? ஓ, சாஃப்ரன் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக. சூப்பர், நல்ல கேள்வி. சாஃப்ரன் யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ரன் வந்து பாலில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு கலர் கொடுக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம்.
ஷாம், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களே கவனிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அல்வாவே பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ பசி வந்துருச்சா? ஆ நிஜமாவா? ஐயோ, அல்வா பார்த்தானே பசி வந்துருச்சா? ஓகே ஓகே ஓகே, நிஜம்தான். ஸோ ஷாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அதில் இது ஒரு கால் கப்பு நெய் சொல்லியிருக்கேன். நான் மொத்தமாக அதில் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளற வேண்டியது தான். யாருக்கு இங்கே ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், யாருக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க வீட்ல வெரைட்டி ரைஸ் பண்ணுவாங்க. புதினா சாதம் அந்த மாதிரி, கறிவேப்பிலை சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. உங்க வீட்ல? எங்க வீட்ல புளி சாதம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பீட்ரூட் ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்களா? கேரட் ரைஸ் அதெல்லாம் பண்ணி தருவாங்க. சூப்பர். ஆனா மீதி வைக்காம சாப்பிடுவீங்களா? ஏன்னா நிறைய குழந்தைங்களை பாக்குறேன், சாப்பிட்டுட்டு பிடிக்கலன்னு அப்படியே மீதி வச்சுடுவாங்க. வச்சுட்டு வந்துட்டு அம்மா எடுத்துட்டு வாங்கிக்குவாங்க. உங்க அம்மா சத்தம் பண்ண மாட்டாங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்களா? நீ சொல்லணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நல்லா சாப்பிடுங்க. சீட்டை மாட்டி விட்டுருவாங்க. சொன்னா சீட்டை மாட்டி விட்டுருவாங்க. ஓ, சாப்பாடு கேட்டு மாட்டி விடுறதுக்கு அவங்களே கிரியேட் பண்ணி மாட்டி விட்டுருவாங்க. அப்படியே சாப்பாடை கேட்டுட்டு இருக்காங்க. ஓ, நல்லா இருந்தா வேஸ்ட் பண்ணாம சாப்பிடலாம். நல்லா இருந்தான்றது இல்ல, ஒரு கூட மட்டும் சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. நல்லா இருந்தா சாப்பிட்டுடுவேன், இல்லனா வேஸ்ட் பண்ணுவேங்கறீங்க. அப்ப உங்க அம்மா நல்லா பண்ணி தர மாட்டாங்களா? இல்லனா வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஹ நல்லா இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் குடுத்துறீ. ஐயோ பாவம் அவங்க. உங்க நல்லா வீட்ல நல்லா அப்படி நல்லா இல்லே அப்படி சமைக்க மாட்டாங்க. நல்லா டேஸ்டியா தான் சமைப்பாங்க. ஆமா, சில நேரத்துல எனக்கு சாப்பிட பிடிக்காது. ஓ, சோ அந்த மாதிரி. ஆமா, சோ நல்லா இருக்குது நல்லா இல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா இல்லனா நமக்கு பிடிக்கலனா தள்ளிடலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்து வரதெல்லாம் பா சாப்பிட்டுட்டு அம்மா கிட்ட போய் சொல்வீங்களா? அவங்க வீட்ல இது ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க, நீ அந்த மாதிரி பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆ, சொல்லியிருக்கீங்களா? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எந்த ஃப்ரெண்டு பண்ணு வீட்டிலேருந்து வர சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும்? நவப்ரியன். நவப்ரியன், நவப்ரியன் அவங்க வீட்டிலேருந்து அப்படி என்ன ஸ்பெஷலாக கொடுத்து விடுவாங்க? கேரட் ரைஸ் தானே ஸ்பெஷலாக இருக்கும். அப்படியா? கேரட் ரைஸில் நிறைய நெய்யெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்களா? உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவியா? உங்கள் அம்மா கோச்சிக்க மாட்டாங்களா? என்ன, அவங்க வீட்டில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு நம்ம வீட்டில் பண்ணுறது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? அதை வாட்டி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஓ, பரவாயில்ல, ரொம்ப நல்ல அம்மா உங்கள் அம்மா. விபின்யா, உங்கள் வீட்டில் எப்படி? என் வீட்டில் நல்லா பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்களா? ஸோ அடுத்தவங்க வீட்டில் விட இது நல்லா இருக்கும். அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன். சூப்பர், வெரி குட், வெரி குட். ஆமாம், டெய்லி உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி தந்துடுவாங்கன்னு சொல்கிற, உனக்கு பிடிக்காதது ஏதாவது பண்ணி கொடுத்து நீ சாப்பிடுவியா? கட்டாயப்படுத்தி நீ சாப்பிடணும் அப்படின்னு? எதுவுமே பண்ண மாட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்காது? எனக்கு பிட்டர் கோட் பிடிக்காது. பிட்டர் கோடா? தட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அது தெரியும்ல? அது தெரியும், அது என் பாட்டி தான் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியா? நான் கொஞ்சம் சாப்பிடுவேன், கொஞ்சம் சாப்பிட மாட்டேன். சரி, உங்கள் அம்மாட்ட மாட்டி விட்டுறேன் நானே. சரி, இப்போ நம்ம நிறைய நட்ஸ் இதில் போட போகிறோம். போட்டுட்டோம். ஏலக்காய் தூளும் கொஞ்சம் போடுங்கடா. அதில் இந்த ஏலக்காய் தூள் இருக்கு பாருங்க. சரி, போய் உங்கள் அம்மாட்ட சொல்லி இதை நல்லா பண்ணி பார்க்க சொல்லலாம். ரொம்ப ஈஸி. நான் பண்ணுறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைங்கன்னா டக்குன்னு இதே மாதிரியே போய் நீங்களே பண்ணிடுவீங்க. இது ரொம்ப நீங்கள் வந்து அம்மா கிட்ட அம்மாவை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நம்ம கற்றுக்கலாம். ஓகே, நம்ம பண்ணலாம். ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது அம்மா பார்த்துக்கணும், பக்கத்துலேயே நின்று. நீங்கள் உட்காந்து பண்ணலாம், தப்பு கிடையாது. நெருப்புன்னு எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது, ஆனால் அனாவசியமாக நெருப்பு கிட்ட விளையாடக்கூடாது. அது ஒன்று தான், சரியா? நீங்கள் போய் செய்கிறது அழகாக செய்யலாம். பயந்து பயந்து எல்லாருமே பயப்படுவோம், ஐயோ குழந்தைங்களா அவங்களை எப்படி நெருப்பு கிட்ட விடுறதுன்னு. பட் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளே கற்றுக்கிட்டு பண்ணலாம். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நல்ல ஒரு அல்வா கிளறியாச்சு. இவங்க வாயிங் சேர்த்து கிளறி எடுத்தாச்சு.
நீ அடுத்தது ஒரு உருண்டை பிடிக்க போகிறோம். இது ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்வீட்டு, ரொம்ப 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 இப்போ என்னோடய பாட்டி அவங்களோட இப்போ அம்மா இப்படிலாம் அவங்களெலாம் பண்ண ஸ்வீட்டு உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இன்றைக்கி அதான். ஆனால் நான் வந்து கிளறி கொடுத்துருவேன், நீங்கள் தான் அது உருண்டை பிடிக்கிறீங்க. உருண்டை பிடிப்பீங்களா? ஆ பிடிப்பீங்களா? ஓகே, நீங்கள் பிடிச்சிருவீங்க. ஓகே, பைத்த மாவு லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்து அரைத்த பாசிப்பருப்பு மாவு ஒரு கப், பொடித்த சர்க்கரை ஒரு கப், நெய் தேவையான அளவு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் உருக்கிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாசிப்பருப்பை வறுத்து அரைச்ச மாவு, இது பருப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன பருப்புன்னு? தெரியும், நாலு வகையான பருப்பே சொல்லியிருக்கே, அதுவே பெரிய விஷயம்தான். அடுத்தது சர்க்கரை. இதை ஃபர்ஸ்ட் சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா நெய் போட்டுட்டு இது மேலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து இந்த நெய்யை உருக்கிக்கணும். அந்த சூட்டோடு போட்டோம்னா தான் அதில் வந்து சர்க்கரையெல்லாம் இழகி நல்லாயிருக்கும். இந்த நெய் வந்து கணக்கு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருக்கி ஊற்றிக்கணும். லேசாக உருகட்டும், கொஞ்சம் சூடு ஏறணும், ஊற்றிக்கலாம். அந்த சூட்டோடு ஊற்றும் போது இந்த சர்க்கரை இழகி நம்ம உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும். ஊருக்கெல்லாம் போவீங்களா? கிராமத்துக்கெல்லாம்? எந்த கிராமம்? முல்லைக்குடி, தஞ்சாவூர் கிட்டே இருக்கு. ஓ, முல்லைக்கொடி. ஆமாம், நல்லா வயலாக நல்லா அழகாக இருக்கும். நல்லா அழகாக இருக்கும். அங்கே போனால் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? அங்கே போனால் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எங்கள் அம்மாவோட அம்மாவோட அம்மா இருப்பாங்க. அம்மாவோட பாட்டி? ஆமாம். அங்கே வந்து நான் வந்தோடனே எனக்கு டக்குனு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஊரில் வந்து அது சொல்லுவாங்க மந்தன்னு சொல்லுவாங்க ஊர் மந்த, அது எனக்கு என்னன்னு புரியாது. அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு கடை இருக்கும், இங்கே பார்த்தீங்க என் கொள்ளுப்பேத்தி வந்துருக்காங்க. ஆ, மந்தை சந்தையா? ஓகே. இங்க பாத்தீங்களா என் கொள்ளு பேத்தி வந்திருக்காங்க, ஊர் எல்லாத்தையும் காட்டுவாங்க, எப்ப போனாலும் காட்டுவாங்க. அங்க போய் தேன் முட்டாய் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்தோடனே வாங்கி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் தாத்தா, எங்க கொள்ளு தாத்தா இருப்பாங்க, அவங்க வந்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க எப்ப ஊருக்கு போனாலும், திருக்காட்டுப்பள்ளி அங்க தஞ்சாவூர்ல அந்த பக்கம். ஆமா, அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. ஓ, இப்ப உங்க ஊர்ல உங்களுக்கு எல்லாம் சூடாக்கி இருக்கேன். உங்க கிராமம்லாம் எது? திண்டுக்கல் அலவாச்சிப்பட்டி. திண்டுக்கல் அலவாச்சிப்பட்டி? அலவாச்சிப்பட்டி. ஓ, சரி சரி, அப்படி ஒரு ஊர் அந்த பக்கம், அதுவும் கிராமம். அங்க எல்லாரும் இருக்காங்களா சொந்தக்காரங்களா? கொஞ்ச பேர் இருக்காங்க. எல்லாரோடையும் ஜாலியா இருப்பீங்களா? ஆமா, மாவே தாண்டா, ஆனா நெய் ஊத்தினோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஐ மீன் லைக் சேர்ந்து உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நெய் வந்து நிறுத்திட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இது கொஞ்சம் அழகாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓ, ஊருக்கெல்லாம் போனால் அங்கே பண்ணி தருவாங்களே விதவிதமான சாப்பாடுலாம்? எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? வீட்டில் லட்டுன்னு கூப்பிடுவாங்க. லட்டுவா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன், நெய் போதும். அதே மாதிரி அழகாக யார் பிடிக்கிறான்னு பார்த்துருவோம், ஒரு போட்டி வச்சுருவோம். உங்கள் வீட்டில் லட்டு, உங்கள் வீட்டில் என்ன செஞ்சு கொடுத்துருவாங்க? எங்கள் வீட்டில் ஷாமு. ஷாமு, ஷாமு. ஓகே, உங்கள் வீட்டில் விபு இல்லைன்னா விபா? ஓகே. என்னோட ஓ, சூப்பர் சூப்பர். ஸோ லட்டு வந்து இந்த பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக யார் பிடிக்கிறான்னு பார்ப்போம். கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும், பரவாயில்ல, அழுத்தி பிடிச்சிட்டு ட்ரேயில் அடுக்கிடலாம். ஸோ இப்போ நான் பிடிச்சி வச்சுட்டேன், நீ ஓடி வா ஷியாம். நீ விபினா? விபன்யா. ஐயோ, நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன்டி உன் பேரை. விபன்யா? ஆ, விபான் கூப்பிடுங்க. விபா, அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஓகே, விபா. ஆ, லதாஷா கடகடன்னு பிடிங்க பார்க்கலாம். நீங்கள் பிடிங்க, நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் எப்படி பிடிச்சிருக்கீங்க நான் வந்து பார்த்துப்பேன். ஓகே, ஸோ உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுட்டீங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த உருண்டை எல்லாம் யாரம்மா பிடிச்சிங்க? உருண்டைன்னு சொல்லலாம், ஆனால் இது வந்து ஆப்லாங்கும்பாங்க, அந்த மாதிரி ஒரு நீள் உருண்டையாக
சரி வாயில் போடுறது தானே இல்லை இல்லை ஆனால் அழகாக ரவுண்டாக உருட்டுனா பார்க்க அழகாக ஆம் பண்ணுவேன் அதே அழகாக தான் பெருசாக இருக்குது சூப்பர் சூப்பர் ஓகே ஆளுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது இப்போ சாப்பிட்டு பார்க்குறீங்களா ஆ ஓகே நீ உருண்டை உருட்டுனதையே நான் உடைச்சி தரேன் இந்தாங்க இந்த தேங்க்யூ வெல்கம் நீங்களும் சாப்பிட்டா நான் மட்டும் எப்படி சும்மா இருப்பேன் நானும் சாப்பிட்ணும்ல பார்த்தா டெம்டிங் அதான் எனக்கு எப்படி இருக்கு போட்டோடய மெல்ட் ஆகுது வாயில் செம்ம டேஸ்டியாக இருக்கு நல்லா இருக்கு ஓகே உங்களுக்கு தான் பிடிச்சிருச்சு இந்த நிகழ்ச்சி நேரத்திலான உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களோட செய்கிற போது கேட்கவே வேணாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இவங்களோடலாம் நான் அரட்டை அடிச்சுட்டு பண்ணுற போது எனக்குமே ஒரு நிறைவான விஷயமா இருந்தது ஸோ அதுவும் அவங்களோட அனுபவத்தை ஒவ்வொன்றத்தை சொல்கிறாங்கல்ல இதை விட என்ன வேணும் குழந்தைங்க வாயால் அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதே சமயம் நல்ல இனிப்பான ரெண்டு பலகாரங்களோட நிச்சயமாக உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறோம் அவங்களுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி இன்னும் நிறைய குட்டீஸ்களோட உங்களை சந்திக்கிறேன் இதில் உங்கள் குட்டீஸும் இடம்பெறணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் குட்டீஸும் எங்களோட சேர்ந்து பண்ணலாம் அவங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கும் நிறைய குட்டீஸை இன்னும் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்